நம்ம இந்தியா பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர இன்னும் சில தினங்களில் ஆஸ்திரேலியா பெர்த் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இருந்து விளையாட இருக்காங்க. இப்படி இருக்க நம்ம இந்திய அணிப்பக்கம் முக்கியமாக சுப்மன் கில் அவரை அணியில் இருந்து அடித்து விரட்டி தள்ளுங்க. அவர் இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார்னா நிச்சயமாக இந்திய அணி எந்த ஒரு தொடர்லையுமே ஜெயிக்க முடியாது. இப்படி நியூசிலாந்து அணிக்கிட்ட படுதோல்வி அடைஞ்சாங்களோ அதே மாதிரியான ஒரு தோல்வி தற்போது ஆஸ்திரேலியாவிலையும் நம்ம இந்திய அணிக்கு காத்திருக்கு கில் அவரால் அப்படின்னு நம்ம சச்சின் டெண்டுல்கர் கோபமான ஒரு பதிவை தற்போது கில் அவருக்கு எதிராகவும் நம்ம இந்திய அணிக்கு எச்சரிக்கையாகவும் இன்னைக்கு கில் அவருக்கு எதிராக சச்சின் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் சச்சின் முக்கியமாக அவர் குறிப்பிட்டிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர் நம்ம இந்தியா தயார் ஆகிக்கிட்டு இருக்கிறப்ப ஆட்டம் துவங்குறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி திடீர்னு கில் அவருக்கு கழுத்து வலி இன்ஜூர் ஆகிட்டார் அப்படின்னு ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இருந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக கில் விளையாட முடியாமல் வெளியேறினார். அந்த ஆட்டத்தில் இந்திய அணியின் பேட்டிங் ஆர்டர் எந்த அளவுக்கு மோசமாக கொலாப்ஸ் ஆகியிருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே நம்ம இந்தியா 46 ரன்களுக்கு எல்லா விக்கெட்டையும் இழந்து அந்த ஆட்டம் மோசமாக தோல்வி அடைஞ்சாங்க. அதன் காரணமா அடுத்தடுத்த 3 ஆட்டங்களும் மோசமா இந்தியா தோல்வி அடைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அதனால் இப்போ பார்டர் கவஸ்கர் டெஸ்ட் தொடர் கண்டிப்பாக 4-0 அப்படிங்கிற விதத்திலையாவது இந்தியா ஜெயிச்சாதான் டெஸ்ட் வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ்க்கு உள்ளே நுழைய முடியும். இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நெருக்கடியில் இந்தியா இருக்காங்க. ஆனால் மீண்டும் கில் அதே தவறு தான் இங்கே ஆஸ்திரேலியாவிலையும் தற்போது 1வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு அவர் செஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 1வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் பிச் மோசமாக இருக்குது, அதனால் உடனே அந்த ஆட்டத்தில் கழுத்து வலிக்குது அப்படின்னு கில் ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இருந்து நியூசிலாந்து அணிக்கு எதிராக அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி தான் இப்போ ஆஸ்திரேலியாவில் நடக்க போகிற 1வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்திலையும் தனக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கில் 1வது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இருந்து தற்பொழுது விளையாட முடியாமல் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இருந்து தனக்கு இன்ஜூர் அப்படின்னு கில் அவர் ஒதுங்கியிருக்காரு. இது கண்டிப்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் எப்படி இந்திய அணியின் பேட்டிங் லைன் கில் அவர் திடீர்னு வெளியே போனதால் கொலாப்ஸ் ஆச்சோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தற்போது மீண்டும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராகவும் கில் அவரால் நடக்க இருக்கு. சீனியர் பிளேயர்கள் தான் அணியில் அடிக்கடி இன்ஜூர் ஆறுதா நம்ம பார்த்துருக்கோம். கில் இளம் பிளேயர், ஆனால் அவருக்கு எதுக்கு சும்மா சும்மா இப்படி இன்ஜூர் ஆகுது? முடியலனா மொத்தமாக அணியை விட்டு வெளியே போகட்டும். அணியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு முக்கியமான கட்டத்திலையும் தேவைப்படுற கட்டத்திலையும் கில் தன்னால் விளையாட முடியல இன்ஜூர் அப்படின்னு அவர் வெளியே போகிறது சுத்தமாக அவர் சரியில்லை. கில் தற்போது ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துலேருந்து அவர் வெளியேறிக்கிறது கண்டிப்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர் இந்தியா எப்படி எழுந்தாங்களோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பார்டர் கவஸ்கரும் நம்ம இந்தியா இழக்க வேண்டிய நிலைமை கில்லால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சச்சின் இந்த பரபரப்பு குற்றச்சாட்டை கில் அவருக்கு எதிராக பதிவு பண்ணி பிசிசிஐ சீக்கிரமாக இதுக்கு தக்க நடவடிக்கை கில் அவர் மேலே எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு.